the beginning of the visible kingdom. தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிவது போல இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆக போகிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இப்படிதான் பிசாசு உங்களை வியாதியை காட்டி, மரணத்தை காட்டி, பயத்தை காட்டி, கடனை காட்டி, தரித்திரத்தை காட்டி, இதுதான் உலகம், இதில் தான் நீ வாழ்ந்தாகணும், உலகம்னா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் வஞ்சித்து மதிமயக்கி வைத்திருக்கிறான். That is all convinced mind. சிலுவையில் பிசாசை கொண்டுட்டார்ல, சுயத்தை ஞானஸ்தானத்தில் அழிச்சிட்டார்ல, அப்புறம் அடிமை இப்போ நெஞ்சார் மாதிரி குனிஞ்சுக்கிட்டே தெரியுறீங்க. கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு நிமிந்து நில்லுங்க. அப்படி நிமிந்த பிறதான் பாட்டு வரும், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் பிறந்தது எனக்காக, அப்பா மடியை விரித்தார் எனக்காக. இதெல்லாம் கூண்டு நிமிந்த பிறகுதான் உலகம் எனக்குன்னு தோணும். இந்த வருஷத்துடைய பாட்டம் என்னன்னா, உலகம் உன்னுடைய உலகம். இதைத்தான் திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறாரு, உலகம் ஓ உலகண்டா, டே நான் ரத்தம் சிந்தினது இதை வாங்கி உன் கையில் கொடுக்கறதுக்கு, அப்படியே ஓரமாக வாழ்ந்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு மேலே வந்துடுறது கிடையாது. அவர் ரொம்ப செல்லம் கொஞ்சி என்னை கொண்டு போய் உன்னதங்கள்லேயே அவர் கூட உட்கார வச்சிட்டார் சார் அப்படின்றத லவ் கனெக்டடாக பேசுகிற, லவ் கனெக்டடாக பேசுகிறதுக்கு அவர் இடத்துல ஒன்று உட்கார வைக்க வேணாம், ஓ இடத்துல அவர் வந்து உட்கார்ந்தாலே போதும். இப்போ அன்பு காட்டுறதுக்கு அவர் உட்கார வைக்கல, அப்படின்னா ஓ இடத்துல வந்து அவர் உட்காந்துருப்பார், அவர் இடத்துல ஒன்று உட்கார வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். உங்களுடைய அத்தனை வெளிப்பாடுகளும், உங்களுடைய அத்தனை தரிசனங்களும், உங்கள் அத்தனை தீர்க்க தரிசனங்களும், உங்களுடைய அத்தனை கனவுகளும், உங்கள் அத்தனுடைய வெளிப்பாடுகளும் ஒரே ஒரு லென்ஸின் வழியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த லென்ஸில் அது கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த தீர்க்க தரிசனம் சரி, அந்த லென்ஸில் அது கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த பிரசங்கம் சரி, அந்த லென்ஸில் கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த தரிசனம் சொப்பனம் எல்லாம் சரி. அந்த லென்ஸ் என்னன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். யார் யார் ஆட்சி செய்யலாம் சொல்லுங்க, சீனியரா ஜூனியரா? சீனியர் தான் ஜூனியர் ஆட்சி செய்யணும். இந்த ஜூனியர் என்ன செய்யணுமா, சீனியர் சொல்றத கேட்கணும், ஜூனியர் என்ன செய்யணும் சொல்லுங்க, எதை கேட்கணும், சும்மா முட்டையை கேட்கணும், ஜூனியர் என்ன கேட்கணும், என்ன செய்யணும், சீனியர் சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சீனியரா, இந்த உலகம் சீனியரா? பைபிள் என்னை பத்தி என்ன சொல்றது தெரியுமா, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். நீ என்னடா உலகம் இன்னைக்கு வந்தவன், நீ எப்படி என்ன ஆலயம் செய்ய முடியும், நீ ஜூனியர், நீ இப்போ ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டவன், நானும் உலகம் படைப்பதற்கு முன்பாக இருந்தவன், எனக்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய், உனக்காக நான் படைக்கப்படவில்லை, ஆகவே நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும்.